வணக்கம் அன்பா, நீங்க பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடோட 9th ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நான் இந்த ஐபேட் ஒரு 3 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதை நீங்க வாங்கலாமா வேண்டாமா எல்லாத்த பத்தி நம்ம இன்டர்வியூல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஐபேடில் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்ற வந்து பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் வந்து பிடிக்கல. ரொம்ப வந்து பெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது. ஆப்பிள் அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து பெசல்ஸை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். டிசைனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பிள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். செகண்ட், எனக்கு இந்த ஐபேடில் பிடிக்காத விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமரா. ரொம்ப வந்து கேமரா வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து கேமரா பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் லோலைட்டில் இந்த கேமரா யூஸ் பண்ணுற பற்றி நினச்சி கூட வந்து பார்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா வந்து லோலைட்டில் எடுத்தது, ஃபுல்லாக வந்து நாய்ஸ் இருக்குது. வீடியோஸ் எல்லாமே வந்து லோலைட்டில் ரொம்ப வந்து பேடாக இருக்குது. டே லைட்டில் கேமரா வந்து ஆவரேஜ்னு வந்து சொல்லலாம். அங்கேயும் வந்து நீங்கள் பெருசாக வந்து குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது. ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே 10.2 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளே தான், பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டி எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இருக்காது. 500 nits பிரைட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது டிஸ்பிளே பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே இந்த டிஸ்பிளேல வந்து நல்லாவே வந்து இருக்குது. இன்னமும் இந்த ஐபேடில் வந்து டச் ஐடி இருக்குது. கண்டிப்பாக என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக செக்யூராக வந்து டச் ஐடி வந்து இருக்குது. ஐபேட் 9th gen உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட A13 பயோனிக் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் டெடிக்கேட்டாக வந்து கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி எந்த கேம் நம்ம த்ரோ பண்ணாலும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. மல்டி டாஸ்கிங்லாம் வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நான் நிறையா டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 apps ப்ளஸ் வந்து நோட்ஸை வந்து சைமல்டேனியஸாக வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எதாவது லேக் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு எந்த லேக் எந்த இஷ்யூஸுமே நான் வந்து இதில் பர்ஃபார்மன்ஸில் நோட்டீஸ் பண்ணவே வந்து இல்லை. ஐபேட் ஓஎஸ் 15 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து எங்கேயும் வந்து இஷ்யூஸ் வந்து பார்க்கல. நிறைய வந்து ஆப்பிள் தாட்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீபோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வைப் டவுன் பண்ணால் லெட்டர்ஸ்லாம் வந்து மாற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீச்சர் ரிச்சாக வந்து ஐபேட் ஓஎஸ் 15 வந்து இருக்குது. பட் இன்னமும் வந்து மேக் ஓஎஸ் லெவலுக்கு இருக்கும் அப்படிலாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக வந்து மேக் ஓஎஸ் லெவலுக்கு ஐபேட் ஓஎஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு 3-4 years ஆகும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஐபேட் வந்து மெயினாக வந்து வாங்க போகிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் மீடியா கன்சியூம் பண்ண இந்த டிவைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த டிவைஸ் வந்து சூப்பராக வந்து இருக்கும். நோட்ஸில் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டக்குன்னு வந்து ரீடூ பண்ணலாம், டக்குன்னு வந்து அன்டூ பண்ணலாம். நோட்ஸில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அது போக இப்போ வந்து கேமராவில் வந்து டெக்ஸ்ட் ரெகக்னேஷன் சூப்பராக வந்து கொண்டு வந்துருக்காங்க. எந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து அதுக்கு டெக்ஸ்ட்லாம் வந்து செலக்ட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 day ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அரௌண்ட் 30% வந்து பேட்டரி வந்து இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு படம் பார்த்தேன், அப்புறம் வந்து கேமரா சாம்பிள்ஸ் வந்து நிறையா எடுத்தேன், அப்புறம் அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஃபுல் பிரைட்னஸ் தான் எப்பவுமே வந்து ஐபேட் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு 5 hours 6 hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இந்த ஐபேடில் வந்து கிடைக்கும். சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 20 watt சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு 1.5 hours பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். ஆப்பிள் வந்து இந்த வருஷம் பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து எல்லா மாடல்லையும் வந்து பேஸ் ஸ்டோரேஜை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 13 series இருக்கட்டும், ஐபேட் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பேஸ் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 64 GB வந்து கொடுத்துருக்காங்க. 50 GB வந்து உங்களுக்கு யூஸபுளாக வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேஸ் மாடலில் ஸ்டோரேஜ் பத்தாது அப்படின்ற நிலைமை வந்து வராது நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா மேபி வந்து வரும், இல்லைனா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராது. ரியல் கேமரா நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப கேவலமாக இருக்குது. செல்ஃபி கேமரா வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒஸ்ட் இல்லை. 12 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஜூம் கால்ஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அதுக்கெலாம் வந்து செல்ஃபி கேமரா வந்து போதுமானதாக வந்து இருக்கும். அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்கள் வந்து குரூப் செல்ஃபிஸ் எடுக்கலாம், இந்த செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணலாம். ஐபேட் 9th gen வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து இன்க்ரிமெண்டல் அப்டேட்ஸ் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. கீஏஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கலாம். கேமராவும் கண்டிப்பாக ஆப்பிள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐபேட் 9th generation வந்து வாங்கலாம். உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் சேவ் ஆகும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பவர்ஃபுல்லான ஐபேட்னே வந்து நம்ம சொல்லலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே வந்து இருக்காது. நீங்கள் கேமிங்கும் வந்து ஹெவியாக பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ஐபேட் வந்து ஹேண்டில் பண்ணும். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் ஐஃபோன் 13 Pro ஃபுல் ரிவ்யூ வந்து கொண்டு வரும். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டெடிக்கேட்டட் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.